ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைவ் ஈஸி ஸ்டெப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரூபிக்ஸ் கியூப். ரூபிக்ஸ் கியூபை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ரூபிக்ஸ் கியூபை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் எர்னோ ரூபிக். அவர் வந்து ஒரு ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஸர். எதுக்காக அவர் வந்து இந்த கியூபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஸர். ஸோ வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டுறதுக்காக ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் வந்து அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கியூப் த்ரீ டைமென்ஷனில் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு உட்டனாக க்ரியேட் பண்ணவர். ஸோ சம் இன்னோவேட்டிவ் தாட் எல்லாருக்கும் வர மாதிரி இதை சிக்ஸ் கலர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்ஸ் சைட்ஸ்லேயும் சிக்ஸ் கலர்ஸ் வந்து அவர் பெயிண்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அவருக்கே வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு சம் மந்த்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதோட நேம் வந்து ரூபிக்ஸ் கியூப் அப்படின்னு இல்லை, மேஜிக் கியூப் அப்படின்னு தான் இருந்துச்சு. இதை வந்து அவர் 1974 வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. மேஜிக் கியூப்னு இருந்துச்சு. அப்புறம் நிறைய கார்ட்டூன்ஸ்னால இந்த கியூப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி, அதுக்கப்புறம் இது நிறைய டாய் பெஸ்ட் செல்லிங் டாயாக இது வந்து இருந்திருக்கு அந்த 1974. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு சம் நொட்டேஷன்ஸ்லாம் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்போது இந்த நொட்டேஷன்ஸ்லாம் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் சிக்மாஸ்டர் அப்படின்றவர். அவர் வந்து லண்டன் சவுத் பேங்க் யூனிவர்சிட்டியில் இப்போயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீ ஸ்டில் அலைவ். அவர் தான் இதோட நொட்டேஷன்ஸ் ஆர் டி எஃப் யூபி அப்படின்ற நொட்டேஷன்ஸ்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் டேவிட் சிக்மாஸ்டர் அப்படின்றவர் தான். அவர் ரூபிக்ஸ் கியூப் மட்டும் இல்லை, நிறைய பசில்ஸ் ரிலேட்டடான நிறைய ரிசர்ச் ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அவர் வந்து அவரோட ஒர்க்கில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரூபிக்ஸ் கியூபை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நம்ம வந்து ரூபிக்ஸ் கியூபை லேயர் பை லேயராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அண்ட் தென் தேர்ட் லேயர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து லேயர் பை லேயராக தான் இதை சால்வும் பண்ணுவோம். சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்குது இதுக்கு. ஓகேவா? இதில் வந்து சென்டர் பீஸ் என்ன இது சென்டர் பீஸ்னு சொல்லுவோம். இது என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் இந்த ஹோல் கியூபையும் நம்ம ஹோல் லேயரையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம லேயர் பை லேயராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் லேயரை ஃபஸ்ட் சால்வ் பண்ணுவோம், அடுத்து செகண்ட் லேயர், அடுத்து தேர்ட் லேயர். இப்படி தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூபிக் கியூபோட ஸ்ட்ரக்சரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிக்ஸ் ஃபேஸஸ்னு. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒரு சென்டர் பீஸ் இருக்கும். அதை வந்து சென்டர் கியூபி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ஃபேஸில் உள்ள சென்டர் கியூபையும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். அந்த ஃபேஸ் ஃபுல்லாக அந்த கலரில் தான் நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கார்னர் கியூபி அப்படின்னா, இதை தான் கார்னர் கியூபி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். விச் கண்டெய்ன்ஸ் த்ரீ கலர்ஸ், த்ரீ ஃபேஸஸ் இருக்கும் அதுக்கு. இந்த சைட் ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், இந்த சைட் ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், இந்த சைடு ஒரு ஃபேஸ் கலரில் இருக்கும். இது வந்து எயிட் கார்னர் கியூபி இருக்கும். ஒரு கியூபை த்ரீ க்ராஸ் த்ரீ கியூப்னு எடுத்துட்டோம்னா அது வந்து எயிட் கார்னர் கியூபி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் எஜ் கியூபி அப்படின்றத வந்து இதை தான் சொல்லுவோம், எஜ் கியூபின்னு. இதில் வந்து டூ ஃபேஸஸ் இருக்குது அண்ட் இது வந்து 12 பீசஸ் இருக்கும். இந்த ஹோல் கியூபில் 12 பீசஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரூபிக்ஸ் கியூபோட பாசிபிள் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 43 குவிண்டிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதை வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணோன்னா இது வந்து ஒரு மூவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மாதிரி எத்தனை விதமாக இதை ஸ்க்ராம்பிள் பண்ண முடியும் அப்படின்னா, ஓவராலாக கால்குலேட் பண்ணதில் 43 குவிண்டிலியன். இது மாதிரி நம்மளால் த்ரீ கிராஸ் த்ரீன்னு மட்டும் இல்லை, 4x4, 5x5 அப்படி எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, எப்படி அதை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்றத நான் சொல்கிறேன். ஸோ திஸ் வாஸ் த ஃபார்முலா. இப்போ வந்து 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்திருக்காங்க. எப்படி 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம போன இதிலே நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து 6 சென்டர் கியூபி இருக்குது, 8 கார்னர் கியூபி, 12 எஜ் கியூபி அப்படின்னு சொல்லியிருப்போம். 8 ஃபேக்டோரியல்னு எதுக்கு எடுத்துருக்குறாங்க அப்படின்னா, 8 கார்னர் கியூபி இருக்குது ஸோ 8 ஃபேக்டோரியல் எடுத்திருக்காங்க. 12 எஜ் கியூபி இருக்கிறதுனால 12 ஃபேக்டோரியல் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 power 8. எதுக்காக 3 power 8 போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். 3 அப்படின்றது வந்து இது பவர் 8ல இருக்கிறது கார்னர் கியூபியை வந்து நம்பர் ஆஃப் கார்னர் கியூபிஸை வந்து டினோட் பண்ணுது. 3 அப்படின்றது கார்னர் கியூபியோட நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். இப்போ இதுதான் நம்ம கார்னர் கியூபின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 3 ஃபேஸஸ். ஸோ 3 power நம்ம 8 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து டினோட் பண்ணியிருக்கிறது எஜ் கியூபி. எஜ் கியூபி எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, எஜ் கியூபிக்கு 2 which contains 2 phases. ஓகே? ஸோ 2
பவர் 12 வந்து நம்பர் ஆஃப் எச் கியூபிஸ். ஓகே, நமக்கு இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து 3, 2, 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஒய் வி யூஸ் 3, 2, 2 அப்படின்னா, 3 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கார்னர் கியூபிஸ், அப்புறம் 2 அப்படின்றது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எஜ் கியூபிஸ். எஜ் இப்போ ஒன் டைம் நம்ம இதை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த கலரும் கிடைக்கலாம், இந்த கலரும் கிடைக்கலாம், விச் ஹேஸ் 2 பாசிபிலிட்டிஸ். அது மாதிரி கார்னர் கியூபியை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது விச் ஹேஸ் 3 பாசிபிலிட்டிஸ், நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸை நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு 2 வந்து நம்பர் ஆஃப் இந்த ஹோல் கியூபுக்கும் சேர்த்து அது 2 பாசிபிலிட்டிஸ். நம்மளால் இதை சால்வ் பண்ணவும் முடியலாம், பண்ணால் முடியாமலும் போகலாம். இது ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்கே வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இந்த இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் கிடைக்கும், 43 quintillion நம்பர் கிடைக்கும். ஸோ அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் இருக்குது இந்த கியூபில் உள்ள பாசிபிள் மூவ்ஸ், அவ்வளோ மூவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Please like, share and subscribe to our channel, RS Lifestyles.